ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் எடை இருக்குல்ல, நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடையை வேகமாக கரைச்சி காணாமலே போ வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே எப்போவுமே வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் அதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறதுனால நமக்கு பக்க விளைவுகள், ஏன்னா இது 100% வந்து இயற்கையான பொருட்கள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பக்க விளைவுகள் எதுவுமே நம்ம வருமா அப்படின்ற ஒரு டவுட் வேண்டாமே வேண்டாம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், இந்த ட்ரிங்க் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு ட்ரிங்கை நீங்களும் ரெடி பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை பகுதிகள் இல்லைனா ஒரு மாதிரி சதை தொங்கி போன சதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேகமாக டைட்டாக சூப்பராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னா பப்பாளி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே வந்து விலை ரொம்ப மலிவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஏன்னா ஒரு சில பழங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட சீசனில் அந்த மாம்பழம், பலாப்பழம் சொல்ல முடியல, இதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல தான் கிடைக்கும். ஆனால் இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே, அதுவும் விலை ரொம்ப குறிப்பிட்டதுக்கு சொல்கிறது என்னென்னா விலை வந்து ரொம்ப மலிவானது, அவ்வளவு சத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் இருக்க சத்துக்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் கூட பார்த்தது, அந்தளவுக்கு வந்து இதில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு பப்பாளி பழத்தை தான் நம்மளோட இன்றைக்கி ரெமெடிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பப்பாளி பழத்தை நல்லா வாங்கி தோலை நல்லா எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு உள்ள குட்டி குட்டி ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் விதைகள் மாதிரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெமெடிக்கு வந்து பேஸ்ட்டாவோ இல்லை ஜூஸாவோ எப்படி தேவையோ நம்ம வந்து அப்படி வந்து அதை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக பப்பாளி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்துக்களாக இருக்கட்டும், சி சத்துக்கள், நார் சத்துக்கள் சொல்லி, அயன் சத்துக்கள், அதாவது சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு பழம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து பப்பாளி பழம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த பப்பாளி பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையாகவே அதிகரிச்சிடும். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ காய்ச்சல், சளி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கிளைமேட் மாற மாற வந்து உடலில் வந்து 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 பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடலில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் இருக்குல்ல, ஹீமோக்ளோபினோட அளவு வந்து என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா அந்த அந்த ஹீமோக்ளோபினோட அளவை உயர்த்துறதுக்காக வந்து என்ன செய்வோம், தானி குடிப்போம், மாத்திரை இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பிடாதீங்க, ஏன்னா இயற்கையான முறையில் வந்து நம்ம உடலில் ரத்தம் ஊறுறதா வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், உங்கள் உடம்புல அந்த ரத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊறுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்கள் உடலுக்கு போதிய அளவுக்கு, அதாவது நம்ம எந்த ஒரு நோயும் நம்ம உடலை தாக்காத அளவுக்கு ஒரு கவசமாக இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழமே போதுமானதான். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை நோய்க்கு வந்து ரொம்ப சிறந்தது இந்த பப்பாளி பழம். ஏன்னா சின்ன குழந்தைய கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாருங்களேன், இந்த குழி விழுந்த கண்ணாடின்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும். அந்த கண்ணாடி போடுற ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை நம்ம இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கண்ணில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இந்த பப்பாளி பழத்தை அது டெய்லி அந்த குழந்தைங்க சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி கலட்டி தூக்கி போடலாம். அந்தளவுக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை வேகமாக
சரி பண்ணிடும். எலும்பு பிரச்சனை, அதாவது எலும்பு தேய்மானம் இருக்கும் இல்லையா, பொதுவாக பெண்களுக்கு 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எலும்பை வந்து டெஸ்ட் பண்ணி ஆகும். ஏன்னா அவங்க வந்து அந்த போன் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வலி, கைகள் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வந்து அதிகமாக வருது. இந்த மாதிரி வலிகளை தீர்க்கறதுக்கு வந்து இந்த பப்பாளி பழம் வந்து சிறந்ததாக இருக்கும். இந்த பப்பாளி பழத்தில் இருக்க சத்துக்கள் வந்து அந்த எலும்புகளை நல்லா பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி பழம் ஜூஸாக குடிக்கிறதோட இந்த மாதிரி பழங்களாக நம்ம கடித்து சாப்பிடும்போது நம்ம பல்லு, அதாவது பல்ல இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து பேமஸ் ஆயிடும். இந்த ஈர் ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து பல்லு வந்து ரத்தம் கசியும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த பப்பாளி பழத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஈர், பல்லீர், இந்த மாதிரி வாய் புண்ணு ஒரு சிலருக்கு இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாயில் புண்ணு வந்துட்டே இருக்கும். நாக்கு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வரனால வேகமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முக சுருக்கம் இருக்கும், முக சுருக்கம், தழும்புகள் இருக்கும், பருக்கள் வந்த தழும்புகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் ஃபேஷியலுக்காக இந்த பப்பாளி பழத்தை மட்டுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட ஒரு சில பொருட்களை சேர்த்து அவங்க முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களோட முகம் பார்லர் போகாமல் எந்த ஒரு க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ வந்து பழப்பழம்னு மாறுறதுக்கு இந்த பப்பாளி பழமே போதுமானதாக உடல் எடையை நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பப்பாளி பழத்தோட ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி உங்கள் உடல் நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக மாறிடும். இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நன்மைகள் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட பப்பாளி பழத்தை இன்றைக்கி நம்ம ரெமெடிக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நான் வந்து நல்லா மொதல் மிக்சியில் அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம தகுந்த மாதிரி, அதாவது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, பேஸ்ட்டோ இல்லை ஜூஸோ அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மொதல் நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வந்து பப்பாளியோட ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். என் ஏற்கனவே பப்பாளி அரைச்சோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்களேன், நம்ம இப்போ எப்படினாலும் அதாவது பேஸ்ட் மாதிரி வேணாலும் சரி ஜூஸ் மாதிரி வேணாலும் சரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளோட ரெமிடிக்கு நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த ஜூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் தேவை. அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் குடித்தாலே போதும், அதாவது ரொம்ப அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கும் போது ஒரு டம்ளர் மட்டும் குடிக்க, பழமாக அந்த ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், முழு பப்பாளி பழம் கூட சாப்பிடலாம். ஆனால் ஜூஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறோம் பாருங்களேன், அப்போ வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காது, வயிறு வந்து எம்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுல் குடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு பவுலுக்கு பப்பாளியோட ஜூஸ் நல்லா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அடுத்ததான் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல தேன், நல்ல நயமான தேன் தான் எடுத்திருக்கேன். தேன் பொதுவாகவே நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம உடலில் வந்து வெயிட்டு ஏன் இவ்வளோ அதிகமாக போட்டுச்சு அப்படின்னா உடலில் வந்து செரிமானம் நடக்காமல் தான், நம்ம செரிமானம் நடக்காமல் அங்கங்கே கொழுப்புகளாக தங்கி தங்கி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து வேகமாக வந்து அதிகரிச்சிருக்கும். இந்த தேனை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால அந்த செரிமானத்தை வந்து வேகமாக தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ, நமக்கு வந்து இரத்த சோகை பிரச்சனை இருந்தாலோ, இல்லை கண் பார்வை பிரச்சனையும் சொல்லி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து இந்த தேனால் வந்து வேகமாக சரியாக போகுது. இப்படிப்பட்ட தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாவதாக எடுத்திருக்கேன். மூணாவது இருக்கிற ஒன்றே ஒன்று சேர்க்க போகிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அரை எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். பொதுவாக எலுமிச்சம்பழத்தோட சாரம் எப்பயுமே பற்றி நமக்கு தெரிஞ்சதுதான் உடல் எடையை நல்லா வேகமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொழுப்புகளை கரைச்சி நம்ம வியர்வை வழியாக அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த லெமனோட சாறு ஒன்றே போதுமானதாக. இப்போ இந்த மூன்று பொருட்கள் மட்டும் வச்சு அந்த ஜூஸ் வந்து அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அரை பவுல் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஜூஸை. இந்த ஜூஸ் கூட தேன் இருக்கு, தேனை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும், அதனால் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன். இங்கே வந்து சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தேவை அப்படின்னா இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேன் வந்து ஹாட் வாட்டர் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த மாதிரி இது பப்பாளி ஜூஸ் வந்து நல்லா கூலிங்காக இருப்பாங்க, அதனால டக்குன்னு உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். அடுத்ததான் நம்ம அரை எலுமிச்சம்பழம் சொல்லி அதை எலுமிச்சம்பழத்தை அப்படியே இது கூட புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ லெமனோட சாரையும் நான் புளிஞ்சிட்டேன். புளிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம குடிக்கிறதுக்கான அந்த ட்ரிங்க் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம அப்படியே குடிச்சிருங்க. இது குடிக்கும் போது கண்டிப்பாக நான் எதுவுமே சொல்ல மாதிரி வேறு எதுவுமே குடிக்காதீங்க. ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும் போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் எம்டி ஸ்டமக்கில் குடிங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் குடிக்கும் போது காஃபி, டீ, இல்லைன்னா ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பழக்கங்களோட சேர்த்து இந்த ட்ரிங்க்கை நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கவே இருக்காது.
என்ன குடிச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பழக்கங்களை தேவசம் விட்டுருக்க இந்த ட்ரிங்கை மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சிட்டே வாங்க. உங்கள் உடல் எடை நல்லா வேகமாக மலமலன்னு குறைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் சரி வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 நாளைக்கு ஒரு கை இந்த மாதிரி குடிச்சாலே போதும். ஏன்னா இது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் தானே. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு டைம் கிடைக்கிறப்பால இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டே இருங்க, உங்கள் உடல் எடை எப்பயுமே அப்படியே சும்மாவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் Secret of Health and Beauty. Okay, thank you friends.